ஹலோ கைஸ் நீ நம்ம பார்க்க போறேன் நீங்கள் இந்த ஃபுல் எசென்ஷியல் டான்ஸ் வித் டெவில் எபிசோட் நைன் தான் மாற கம்மி லைக் பண்ணுறேன் அப்படி நீங்க போன எபிசோட்லாம் பார்க்கலையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் செக் கட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஹெப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணை வந்து உட்காந்துருப்பால இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆயிடறான் லில்லியோட ஹோஸ்ட் பாடி வந்து எதுக்கு இங்கே ஸ்கூலுக்கு வந்திருக்கு இதனால அவனும் பயந்து போய் அங்கே தள்ளி போயிடறான் இவ வந்து எதுக்கு இங்கே இருக்கா இந்த மாதிரி இவ திரும்பவும் எனக்கு கொள்றதுக்காக வந்திருக்கா இதையும் அவன் பார்த்து நடக்க அங்கே தானிக்காகவும் கேட்குறான் இந்த மாதிரி ஆமா இந்த பொண்ணு வந்து உனக்கு தெரியும் போல ஏன்னா நீ பண்ணுறவாள் அந்த சந்தோஷமா தான் இருக்கு ஆனா அதுக்குள்ள அந்த ஹோஸ்ட் பாடிய சொல்றேன் இந்த மாதிரி நான் ஆமா லில்லியோட பெரிய சிஸ்டர் தான் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க நானா நான் வந்து சொல்ல போனா அங்க லில்லிக்கு பதில் நான் இங்க வந்திருக்கேன் அதுவும் ஒரு நாளைக்கு ஆனா அப்படி பண்றதுக்கு விட மாட்டாங்களே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி நான் டீச்சர் கையில கேட்க போறேன் அதாவது ஒரே ஒரு நாள் விடுங்க அப்படின்னு நான் கெஞ்ச போறேன் இந்த டைம்ல தான் அங்க டீச்சரும் என்டர் ஆகுறாரு அவரும் இந்த பொண்ணு பாத்துட்டு கேக்குறாரு ஆமா இந்த பொண்ணு யாரு புதுசா இருக்கு நான் வந்து இது இந்த பொண்ணு பார்த்ததே இல்ல உடனே தானிக்காவும் நடுவில் வந்து சொல்றேன் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து லில்லியோட பெரிய சிஸ்டரா பட் வர முடியலையா அதனால இவங்க வந்து கிளாஸ் லிசன் பண்ணலான்னு வந்திருக்காங்களா ஆனா என்ன மன்னிச்சிருப்பா இதெல்லாம் என்னால பண்ண முடியாது ஆனா டீச்சர் நீங்க வந்து என்ன அலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சிட்டு ப்ளீஸ் என்ன வந்து அலோ பண்ணுங்க ஆனா இதெல்லாம் கேட்டுனா இருக்க அவருக்கும் அந்த விஷயம் தானே போகுது இந்த மாதிரி ஹோஸ்ட் பாடி வந்து அங்க அட்டாக் பண்ணிருக்கோம்ல அதை பார்த்து இவரு ரொம்ப பயந்து போயிருப்பாரு இதெல்லாம் பார்த்துட்டு இவ வந்து திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான் இதனாலே அவரு பயந்து போய் சொல்லிடுறாரு இந்த மாதிரி நீ வந்து இருக்கலாம் இந்த சைடு அக்காச்சும் யோசனை இருக்கான் இந்த மாதிரி இதுக்கு மேல இந்த பொண்ணு வந்து என்ன அட்டாக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க வந்து சொல்றேன் இந்த மாதிரி உன்னோட பேரு அக்காச்சு தானே உன் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா என்னோட சிஸ்டர் வந்து அடிக்கடி உன்னை பத்தி தான் பேசினு இருப்பா நீ வந்து அவளை நல்லாவே பாத்துக்கிறியாமே ஆனா என்ன பண்றது இப்ப அவளுக்கு ஃபீவர் இருக்கு ஆனா இப்போ நம்ம லில்லியோட உடம்பு வந்து சரியாகல நெக்ஸ்ட் இல்ல அங்க கிளாஸ் எத்தனை இருக்கும் போது நம்ம அக்கா சுவாங்க யோசனை இருக்கா இந்த மாதிரி நான் என்ன பண்றது அவன் வந்து என்ன பத்தி இன்னும் யோசனை இருக்கா இதனால அவன சைட்ல பாக்க அந்த பொண்ணு பார்த்தாங்க லெட்டை போட்டு இருக்கா அந்த லெட் பென்சில் அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா இதை பாக்குற அவனு யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் தான் ஓவரால் திங்க் பண்ணிட்டேன் போல இந்த மாதிரி நான் அவ்வளவு திங்க் பண்ண கூடாது இதுக்கு மேல அட்டாக் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் இப்படி ஒன்னு யோசனை இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த லெட் அலியை அட்டாக் பண்ணிடுறான் அதுவும் அவன் மேல பாட்டுருக்கும் இருந்தாலும் இவன் தப்பிச்சிடறான் இதை பார்த்தனருக்கு அவ்வளவு சொல்றான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பான் நான் வந்து தெரியாதனமா தான் இதெல்லாம் பண்ணேன் ஆனா இதை பார்த்தனருக்கு அக்கச்சோக்கு புரியுது எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ இதை பர்பஸோட தான் பண்ணிருக்க நெக்ஸ்ட் இல்ல அங்க வாலிபால் எல்லாம் அந்த லில்லியா அந்த பொண்ணு அங்க பயங்கரமா விளாது இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸும் இம்ப்ரெஸ் ஆகி அங்க பயங்கரமா பாராட்டவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் பார்த்தனருக்கு அக்காச்சு தான் யோசிக்கிறான் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல இந்த லில்லியா இந்த பொண்ணு வந்து எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு பொண்ணுன்னு இப்படி ஒன்னு சொல்ல இருக்க அங்க பார்த்தா லில்லியா வந்து அந்த பால டேரக்டா அக்காச்சோட மூஞ்சில அச்சு விட்டுறா இதனால அக்காச்சோட நிலைமையா அங்க ரொம்ப மோசம் ஆயிடு நம்ம அக்காச்சோம் ஒரு எத்தல உட்காந்து யோசனை இருக்கா இந்த மாதிரி அந்த லில்லியா அவ வந்து எதுக்கு என்ன நிக்க சொன்னா எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலையே ஆனா அதுக்குள்ள அங்க லிலியாவும் வந்து சொல்றா இந்த மாதிரி என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்து தெரியாதனமா பண்ணிட்டேன் நீ வந்து என்ன சொல்ற இந்த மாதிரி வாலிபால பத்தி நீ சொல்ல நான் வந்து அதை பத்தி சொல்ல இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி உங்க மேல அட்டாக் பண்ணல அதுக்காக தான் நான் வந்து சாரி கேட்கிறேன் அப்போ வந்து நான் தெரியாதனமா பண்ணிட்டேன் அதுக்கு நான் ரெக்ரெட்டும் பட்டிருக்கேன் இது கேக்குற அக்காச்சோம் சொல்றேன் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது ஏன்னா நீ வந்து அப்போ மேனு பிளேட்டரா அதுக்கும் மேல உன்னோட கண்ட்ரோல் உன்னோட பாடியில இல்லவே இல்லை அதனால நான் ஒண்ணு மன்னிச்சுட்டேன் சரி நீ போ இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஹே அக்கச்சு இந்த மாதிரி நீ ஒரு டீமனா இருக்க இருந்தாலும் நீ வந்து ஸ்பெஷலானவன் தெரியுமா நீ வந்து சொல்றத பார்த்தா அப்படியே லில்லி சொல்ற மாதிரியே இருக்கு ஏன்னா நீ கொஞ்சம் வீடா இருக்க ஆனா எல்லா ஆக்டிவிட்டிஸும் அதே மாதிரிதான் இருக்கு ஆமா ஏன் இருக்காது இந்த மாதிரி சோல் வந்து எந்த ஆனா இந்த பாடி வந்து அவள்தல அதனால நான் எதை பண்ணாலும் அந்த மாதிரிதான் கொஞ்சம் தெரியும் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ வந்து எதுக்காக இங்க வந்திருக்க அதை பத்தி உன்னால சொல்ல முடியுமா அதுவா இந்த மாதிரி லில்லி வந்து எப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்தாலும் அப்ப வந்ததுலேருந்து அவள் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா அதாவது இந்த எத்துக்கு வந்ததுலேருந்து அவள் அப்படியே மாறிட்டா அவளோட லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு உண்மை சொன்னால் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கா அவள் ஹெவனில் இருக்கும்போது அவளோட லைஃப் வந்து இப்படி இல்லை அவள் வந்து சொல்கிற விஷயத்த செய்வா தான் நான் வந்து இதை பார்க்கணும் தான் இங்கே வந்திருக்கேன் தான் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ வந்து அப்போ எதுக்கு என்ன அட்டாக் பண்ண அதுதான் விஷயம் அதுவா எல்லாமே உன்னோட வேலை தான் ஏன்னா உன்னால தான் இப்போ லில்லி வந்து அங்கே கஷ்டத்தில் இருக்கா அதாவது அவளோட உடல்நிலை உன்னால் தான் சரி போச்சு நீ வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து ஒன்றுமே புரியல இதை பார்த்துன்னு இருக்க லிலியாவும் சொல்கிறான் இவனுக்கு வந்து ஒன்றுமே ஒண்ணுமே புரியாது இவன் வந்து ஒரு பைத்தக்காரன் தான் லில்லி சொன்ன மாதிரி நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி லில்லி வந்து உன்னை உண்மையா லவ் பண்ண இருக்கா ஆனா நீ எப்பதுல இருந்து மத்த பொண்ணும் கூட சுத்தினியோ அப்பதுல இருந்து அவளோட உடம்போ சரி இல்லாம இதனால தான் இப்ப வந்து அவ ஸ்கூலுக்கும் வரல இதையும் அவ சொல்ல இருக்க அங்க பார்த்தா தான விஷயம் அங்க வந்துடுறா என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து இந்த சைடு போயின்னு இருந்தேன் அப்படியே உங்களோட பேச்சையும் கொஞ்சம் கேட்டுட்டேன் நான் வந்து இங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்க நினைக்கிறேன் சரி நான் வந்து வந்த விஷயத்த சொல்றேன் இந்த மாதிரி உங்க ரெண்டு பேரு எனக்கு ஒரு வேலை இருக்கு இதுக்கப்புறம் இவங்களும் அங்க லில்லியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வராங்க அங்க பார்த்தா அங்க லில்லி வந்து ரொம்ப பயந்து போயிருக்கா இதையும் அக்காச்சு நோட்டீஸ் பண்ணிக்கிறான் ஆனா அதுக்குள்ள அவ்வளவு ஓட பார்க்க இதை பார்க்குற அக்காச்சு வந்து அங்க பிடிச்ச வச்சுக்கிறான் என்ன நீ வந்து ஓட பார்க்கற எனக்கு வந்து புரியுது நீ வந்து அவ கிட்ட சொல்லாமே நீ வந்து ஸ்கூலுக்கு வந்துட்ட அதுதானே இப்போ அதனால அவ வந்து உனக்கு கத்த போறா அதுதானே விஷயம் நீ வந்து என் கூட வந்துதான் பாவனும் இதுக்கப்புறம் இவங்களும் அங்க டோரை தட்டுறாங்க லில்லியும் வரா லில்லிக்கும் அவ்வளவு சந்தோஷம் இவங்க ரெண்டு பேருமே இங்கே பார்க்க வந்திருக்காங்கன்னு ஆனா லில்லியாவ பார்த்தோன்னே அவ வந்து ஒரு மாதிரி ஆயிரா இதுக்கப்புறம் இவங்களும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அங்க தான விஷயம் சொல்றா லில்லி நீ வந்து சொல்லவே இல்ல உனக்கு வந்து ஒரு பெரிய சிஸ்டர் இருக்காங்க அதுவா நான் வந்து எதுக்கு சொல்லனா இந்த மாதிரி அதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இந்த மாதிரி அவங்க ரொம்ப பாப்புலரா இருக்காங்க இப்ப ஸ்கூல்ல சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க வந்து என்னோட தங்கச்சியை பத்தி அவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கல ஆனா நான் என்ன ஆசைப்படுறேன் என்னோட தங்கச்சியை பத்தி நீங்க நிறையவே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அவளோட ஹைட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இதே மாதிரி சில பல விஷயத்தையும் அங்க சொல்றேன் அதுக்குள்ள லில்லியும் அங்க நித்திரா நீ வந்து எனக்காக டிட்டர்ஜென்டா வாங்கிட்டு வரியா இப்படி நீ அவளும் கேட்க என்னப்பா நீ வந்து அதுக்குள்ள இப்படி சொல்றேன் இந்த மாதிரி நான் இன்னமும் நிறைய விஷயத்த உன்னை பத்தி சொல்லலான்னு இருந்தேன் ஆனா இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க ஃபேஸ் ரொம்ப டெரரா வச்சுன்னு சொல்றா நீ ஒண்டி நான் சொல்றத பண்ணல அவ்வளவுதான் என்னோட பாடியில உன்னை நான் திரும்பவும் சீல் பண்றேன் இது நான் லில்லியாவும் லில்லியா வாங்க போயிடறான் இதை பாக்குற லில்லியா சொல்றான் இந்த மாதிரி நான் உங்களுக்காக டீ போட்டு எடுத்துறல இப்படின்னு அவ்வளவு அங்க டீ போடலான்னு போயிட இதை பாக்குற அக்காச்சும் சொல்றான் இந்த மாதிரி நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு நினைக்கிறேன் ஏன்னா அவளோட உடல் நிலையம் அவங்க சரியா இல்ல இந்த சைடு லில்லியா அவங்க டீ போட்டுனு இருக்கா ஆனா டீ போடும் போதே இந்த மாதிரி என்னால டீ போடுறது கூட நிக்க முடியல இப்படி இவ்வளவு சொல்லி நிற்கும் திடீர்னு அவளுக்கு மயக்க மயக்கமா வந்து இது நல்லா அவ்வளவு வில்லான்னு போவேன் ஆனா அதுக்குள்ள அக்காச்சும் வந்து அங்க பிடிச்சிடறான் எனக்கு வந்து தெரியும் லில்லி இந்த மாதிரி உன்னோட உடல்நிலை வந்து சரியா சரியா இல்லைன்னு ஏன்னா உன்னோட உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு ஆனா இதை பார்த்து அவளோ ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா ஆனா அப்பதான் அங்க அந்த விஷயம் போது ஆக்கச்சும் வந்து சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி டீமன்ஸும் ஏஞ்சல்ஸும் ரிலேஷன்ஷிப்ல வர முடியாதுன்னு இதனாலேயே அவளோ ரொம்ப கோமா சொல்றான் இந்த மாதிரி கையடு என வந்து தொடாத என்னப்பா நீ வந்து என் ரொம்ப கோமா இருக்கியா என்ன ஆமா நான் வந்து கோமா இருக்கேன் என்ன வந்து தொடாத சரி உன்னோட டேட் வந்து எப்படி போச்சு அட உனக்கு வந்து என்னதான் பாச்சு இந்த மாதிரி நானும் தான விஷயம் அங்க வந்து ஜாலியா தான் இருந்தோம் ஆனா இதை கேட்டு இருக்க தான் அங்க ஒரு மாதிரி ஆகுது இந்த ஃபீலிங்ஸ் எதுக்கு இப்படி என்ன பந்து அவனும் அங்க சொல்ல இருக்கு பாக்குற அவளும் அங்க தள்ள ஆரம்பிக்கிறா நீ வந்து போ நீ வந்து அங்க உட்காரு உனக்காக நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆனா அதுக்குள்ளயே அவளோட உடல்நிலை இன்னமும் மோசமாயி அப்படியே மாங்கிடறா இதுக்கப்புறம் லில்லியை தான் காட்டுறாங்க அவளும் இங்க எழுந்து பார்க்க அங்க பார்த்தா பெட்ல பத்தின இருக்கா சைட்ல தான விஷயம் சொல்றா இந்த மாதிரி நல்ல வேலை நீ வந்து எழுந்துட்ட ஏன்னா அக்கா சுதான் உன வந்து இங்க எத்தனை வந்து வச்சான் சரிப்பா நீங்க வந்து இங்கே இருங்க உன்னோட அக்கா வந்து கூடிய சீக்கிரத்துல வந்துருவா அது வரைக்கும் நீ அக்காச்சு கூட இரு ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி அக்காச்சு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பையன் இப்படி சொல்லிட்டு அவளும் அவங்களை எது போயிடறா இந்த சைடு அக்காச்சுவாலயும் அங்க நிம்மதியாவே இருக்க முடியல ஏன்னா அவனுக்கும் அங்க தோணின்னு இருக்கு இந்த மாதிரி மாதிரி எதுக்கு அவர் ரொம்ப கோவமா இருக்கா இப்போதான் எனக்கு என்ன வந்து இந்த மாதிரி நானும் தான விஷயம் அங்கே வெளில போனல அப்போ வந்து அவளும் அங்கே வந்திருக்கா அவள் வந்து வந்து எங்களை நோட்டை விட்டுருக்கா அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்க போல ஆனா எந்த விஷயத்தினால அவர் ரொம்ப கோவமா இருக்கா ஆனா அக்கா சுக்கே அப்புறம் தான் ஏ இந்த மாதிரி அவன் சொல்லியிருப்பான்ல எனக்கும் லில்லிக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து இம்பாசிபிள் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள லில்லியோட ரூம்ல இருந்து அங்கே ஏதோ ஒரு விழுற மாதிரி சவுண்டும் கேட்குது இதனாலேயே அவனும் அங்கே செக் பண்ண போறான் அங்கே பார்த்தா லில்லியோ அங்கே தூக்கத்தில் எது எதோ வளர்ந்துருக்கா அவளுக்கும் அங்கே பயங்கரமான ஏதோ ஒரு கனவு வந்திருக்க போல இதனாலேயே அவளும் அங்கே ஒரு மாதிரி புலமீனருக்காக இதை பார்க்குற அவனு அவங்க யோசிக்கிறான் அப்படின்னா நான் வந்து எழுப்பணும் போல அக்காச்சும் அவங்க எழுப்பலான்னு ஆனால் அதுக்குள்ள அவள் பார்த்தா அந்த துணியை பூச்சிக்கிறா ஐயோ ஏய் லில்லி நீ வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு இவனை சொல்லானுற அவங்க லில்லியும் பார்த்தா எழுதுக்கிறா ஆமா அக்காச்சும் நீ வந்து இங்கே என்ன பண்ணிருக்க அதுவா நான் வந்து உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன் அதுதான் நீ வந்து எதுக்கு இங்கே வந்த நீ தான்ப்பா இந்த மாதிரி ஏதோ கனவுல ஓலன்னு அதாவது உனக்கு ஏதோ ஒரு நைட் மாதிரி வந்தது அதனால தான் சரி உன்னால என்னோட துணியை விட முடியுமா என்னது என்ன துணி நான் வந்து என்ன பூச்சினு இருக்கேன் அப்புறம் தான் அவளே நோட்டீஸ் பண்ணுறா இந்த மாதிரி அந்த க்ளோத்தை அப்படியே பிடிச்சுன்னு இருக்கா இதை பார்த்து அவளோ ரொம்ப ஷாக் ஆயிடா

வந்து என் கிட்ட மணி கேட்ட ஸ்கூல்ல அதுவும் எதுக்கு அந்த மாதிரி நம்ம சண்டை போட்டோம்ல அதுக்காக தான் அவ வந்து அப்படியே உண்ணமா தான் இருக்கா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அவ என்ன மாதிரி ரொம்பவும் அழகானவ அது இல்ல மேட்ரு நான் சொல்றது வேற இது கேட்ட அவ்வளவு கொஞ்சம் கோபம் ஆயிரா இன்னும் நீ சொல்ற நான் வந்து அப்படி சொல்லப்பா ஆனா நான் வந்து இதை சொல்ற நீ வந்து தப்பாத்துக்காத ஏன்னா இது வந்து அந்த மாதிரி விஷயம் தான் எல்லா ஏஞ்சல்ஸும் உன்ன மாதிரி இருந்தா ஏஞ்சல்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் இந்த மாதிரி சண்டையே நடக்காது எந்த விதமான சண்டையோ இருக்காது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்திருக்கும் ஆனா இந்த ஐடியா வந்து லூசு தனமா தான் இருக்கு சரி இதை வந்து மந்திருப்பா நான் சொன்னதை ஆனா இது கேட்டுனு இருக்க லிலியோ அங்க ரொம்ப வெக்கப்பட்டிருக்கா சரிப்பா ஏதோ ஒண்ணு நான் வந்து இங்கில இருந்து போறேன் ஏன்னா எனக்கும் டைம் ஆகுதுல்ல சரி உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்தா என் கிட்ட சொல்லு இந்த மாதிரி நான் இருக்க உனக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்றேன் அக்காச்சும் அங்க போலான்னு இருக்க ஆனா அதுக்குள்ள லிலியோ சொல்றா ஏ அக்காச்சும் நீ வந்து போகாத இந்த மாதிரி எனக்கு நைட் மேரா வருது அதனால உன்னால இங்க இருக்க முடியுமா எது வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் தூங்குற வரைக்கும் அது வரைக்கும் நான் உன்னோட கைய போச்சுக்கிறேன் இதை கேட்ட அக்காச்சும் அங்க வந்து ரொம்ப இதுவாயிடுறான் நீ வந்து என்ன சொல்ற உண்மையிலேயே நான் வந்து இதை பண்ணுமா என்ன ஆமாப்பா நீ தானே சொன்ன ஏன்னா நான் சொல்றது எல்லாத்தையும் பண்ணு நீ தானே சொன்ன சோ அதனால நீ பண்ண நான் வந்து சொன்ன ஆனா அதுக்கு நீ என்ன சொல்ற இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அதுக்கும் மேல எனக்கு மோசமான நைட் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ண அப்படிய அக்காச்சு அக்காச்சு வேற வழி இல்லையா இதனால அவனும் ஒத்துக்கிறான் இது கொஞ்சம் வேடாதான் இருக்கு இருந்தாலும் இது ரொம்ப ஃபேங்கா இருக்கு இந்த மாதிரி லி வந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகுது அங்க இவங்க ரெண்டு பேருமே அங்க கைய கொடுக்கலான்னு போவாங்க ஆனா அதுக்குள்ள அங்க பார்த்தா லிலியா வந்துடுறா ஏ லிலி நான் வந்து வந்துட்டேன் மாதிரி உனக்காக டிட்டர்ஜென்ட் பவுடர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை பார்த்து அவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிரங்க இதனாலயே அவங்க அவங்களும் எதுவும் நடக்காத மாதிரி அங்க ரியாக்ட் பண்ண இருக்காங்க ஆனா இதை பார்த்தன இருக்க லில்லியா அங்க புஞ்சு போயிடுது ஏய் நீங்க வந்து என்னப்பா பண்ணிருக்கீங்க நீங்க பண்றதை பார்த்தா நீங்க ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணீங்க போல ஆனா அதுக்குள்ள நான் வந்துட்ட மாதிரி தான் இருக்கு ஏன்னா என்னோட செஸ்ட்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆச்சு இது எல்லாமே லில்லியோட ஃபீலிங் தான் அதை வந்து என்னாலயே ஃபீல் பண்ண முடியுது இதெல்லாம் கேட்டு லில்லியோ ரொம்ப வெக்கப்பட்டு கத்த ஆரம்பிச்சரா நெக்ஸ்ட் இல்ல அடுத்த நாள் இது அங்க லில்லியோ சொல்றான் இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு டீமன் ஹண்டிங்காக போகிறோம் என்னது டீமன் ஹண்டிங்கா அதுக்குள்ளேயே வா நீ வந்து இப்பதான் ஃபீவர்ல இருந்து எழுந்து வந்திருக்க சரி சரி ஏதோ ஒண்ணு நம்ம வந்து போ நம்ம டின்னர் பண்ணலாம் என்ன நீ வந்து என்ன பாக்கலாம் வந்த அதனால ட்ரீட் வந்து ஏன் சார்பா தரேன் அப்படின்னா நான் கண்டிப்பா டம்பிளிங் சாப்பிடுவேன்ப்பா பா இப்படி இவங்களும் அங்க ஜாலியா பேசினு அங்க பார்த்தா இன்னொரு ஒரு பர்சன் வரான் அவனு சொல்றான் லீலி உன்னை சந்திச்சே ரொம்ப நாள் ஆச்சுல ஆனா உன்னை பார்த்தா இங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் ஏன்னா நீங்க லைக் பண்ணா நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் சோ லைக் பண்ணிட்டீங்களா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர அனிமேஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இவங்க இந்த வீடியோ இங்கே அமைச்சதுனால நானும் இந்த எபிசோட இங்கே மச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா